ஹை ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூபிசி எக்ஸாம் டேட்டு பற்றினது தாங்க. சரிங்களா, ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நினைக்கிறேன். நம்ம ஃபாலோவர்ஸில் நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிப்பீங்க, டிபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி வந்து நடக்க வேண்டியது இருந்துச்சுங்க. ஓகேங்களா, அந்த இன்ட்ரி வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அஃபீஷியலாகவே. ஸோ கண்டிப்பாக இப்போ இதனால் என்ன நம்மளுடைய வட்டாரங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நேற்று நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபுல் லாக்டவுன் போடலாமா இந்தியா ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஏன்னா நிறைய கொரோனா கேசஸ் ஆகிட்டுருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகேங்களா, ஸோ பி சேஃப் ஆல்வேஸ். ஸோ இப்போதைக்கு என்னென்னா, உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் தள்ளி போனாலும் ஒருவேளை அங்கே சொன்ன டேட்லேயும் நடந்தாலும் நீங்கள் சொன்ன டேட்டில் எப்படி எழுதுவீங்களோ அதுக்கு தகுந்த ப்ராக்டிஸ் பண்ணால் அதே ஃபுல்லில் போயிட்டு இருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் தள்ளி போனாலும் 4 மாதம் தள்ளி போனாலும் அது உங்களுக்கான எக்ஸ்ட்ரா போனஸ் டைம் தான், நீங்கள் படிக்க வேண்டிய டைம் தான். என்னையா யூபிஎஸ்சி எக்ஸாமே 1 இயர் ப்ராசஸ், இதில் வேறு தள்ளி போதா அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை வேலை, அதுக்கு நீங்கள் இது தான் இறங்கிட்டீங்கன்னா அந்த டைம் படித்து தான் ஆகணும். புரியுதுங்களா? டைம் வேஸ்ட் பண்ண படிங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபேமிலி, டேக் கேர், பை.